கத்தாரில் சர்க்கஸ் நடக்குது மார்ச் 10ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும். ஸோ அதுக்கு எப்படி டிக்கெட் புக் பண்ணுறது, டிக்கெட்டோட ப்ரைஸ் என்ன, எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதுதான் அந்த சர்க்கஸோட ஃபுல் இன்ஃபர்மேஷனு. மார்ச் 10ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் சூக் வாகிஃபில் இருக்கிற அப்துல் அசிஸ் நசர் தேட்டரில் நடக்குது. இதுக்கு ஏஜ் லிமிட் எதுவுமே கிடையாது, எல்லாருமே போய் பார்க்கலாம். 2 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக டிக்கெட் எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து சர்க்கஸோட ஷெடியூலு. இந்த டைமிங் பார்த்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டான டைமில் நீங்கள் வந்து டிக்கெட் போட்டுக்கரலாம். ஸோ இதுதான் டிக்கெட் கேட்டகரி அண்ட் ப்ரைஸு. மொத்தம் 4 கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க: சில்வர், கோல்டு, விஐபி, ராயல். சில்வர்னா 100 கத்தாரி ரியால், கோல்டுனா 300 கத்தாரி ரியால், விஐபினா 400 கத்தாரி ரியால், ராயல்னா 500 கத்தாரி ரியால். ஸோ இந்த சர்க்கஸ் நடக்கிற தேட்டருக்கு எப்படி போகணுன்னு பார்த்தோன்னா, மெட்ரோவில் கோல்டு லைனில் சூக் வாகிஃப் மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்குங்க. அங்கேருந்து எக்ஸிட் 2ல நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டு வெளியில் போனீங்கன்னா டைரெக்டாக அந்த தேட்டருக்கு போயிடலாம். இப்போ எப்படி டிக்கெட் புக் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வர்ஜின் மெகா ஸ்டோர்னு அடித்து சர்ச் கொடுங்க. இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா வர்ஜின் மெகா ஸ்டோர் டிக்கெட்ஸ்னு வெப்சைட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கும். இதில் நம்ம வந்து சர்க்கஸ் 1903 இதுக்கு தான் நம்ம வந்து புக் பண்ண போகிறோம். ஸோ கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க. இதோட டைமிங் இருக்கும், உங்களுக்கு கன்வீனியண்ட்டான டைமிங் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு 16th ஒரு டைமிங் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த கேட்டகரியில் வந்து புக் பண்ண போகிறீங்கன்னு பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸு. ஸோ க்ரீன் கலரில் இருக்கிறது பூரா அவைலபிலிட்டி. ஸோ நீங்கள் எந்த சீட்டு வேணுங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் செலக்ட் பண்ண சீட் இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் ஆட் டு கார்ட் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம பேமெண்ட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு லாகின் பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருந்திங்கன்னா இமெயில் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா லாகின் வித் கூகுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணி உள்ளே போய்க்கலாம். வெரிஃபை பண்ணுறதுக்காக மொபைல் நம்பர் கேட்பாங்க. ஸோ உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி கண்ட்ரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் மொபைல் நம்பர் என்டர் பண்ணி வெரிஃபை கொடுத்துட்டிங்கன்னா வெரிஃபை ஆகிடும். வெரிஃபை ஆனோடனே இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் செலக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். அதை ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் மெத்தட் கேட்பாங்க. டெபிட் கார்டா இல்லை கிரெடிட் கார்டில் பேமெண்ட் பண்ண போகிறீங்களான்ட்டு. நீங்கள் எந்த கார்டில் பேமெண்ட் பண்ண போகிறீங்களோ ஸோ அதை பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் கார்டு நம்பர் எல்லாத்தையுமே டைப் பண்ணி நீங்கள் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். உங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து ஜிமெயிலில் சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் அதை பிரிண்ட் எடுத்துகிட்டு போகலாம். 2 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக டிக்கெட் எடுக்கணும். 2 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு டிக்கெட் வந்து அவசியம் கிடையாது. நீங்கள் டைரெக்டாகவே கூட்டிகிட்டு போய்க்கிறலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கத்தார் இன்ஃபோஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.